வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட டைட்டில் காராமணி உருண்டை எப்படி செய்கிறதுன்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த காராமணியோட பலன்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த காராமணியில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் β1 விட்டமின் B1 என்ற போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால இது இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள நச்சு கிருமிகளை போக்க வல்லதுங்க. சரிங்க, இப்போ இந்த காராமணி உருண்டையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சரிங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கரும்புச்சாறுன்ற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. இப்போ இந்த காராமணி உருண்டை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த காராமணியை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவனது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நமக்கு நாட்டு சக்கரை தேவைப்படுங்க. அப்புறம் நெய் தேவைப்படுங்க, அவ்வளோதாங்க. இப்போ இந்த காராமணி பயிரை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கடாயில் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. அதில் முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து அரைச்சி வச்சிருக்கிற காராமணி பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் துருவுன தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுத்துங்க. இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. இப்படி சின்ன சின்னதாக ரோல் பண்ணி நம்ம கொழுக்கட்டிக்கெல்லாம் உருண்டை பிடிப்போம்ல, அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம காராமணி உருண்டை வந்து ரெடி ஆகிடுது. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உருண்டைங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனை போக்குங்க, இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நம்ம உடம்புல உள்ள நச்சு கிருமிகளை இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து வெளியில் அனுப்பிடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான காராமணி உருண்டையை நீங்களும் செஞ்சு பலன் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கரும்பு சாறுன்ற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.